Hi students, 12th max, exam 3.10, form a polynomial equation with integer coefficients with root over root 2 divided by root 3 as a root. So, given question, we form a polynomial equation. Form and the polynomial equation form under integer coefficient. Integer coefficient is equation form under root lama equation form. அதாவது வெளியே ரூட்டு உள்ளே ரூட் எதுவுமே இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸாக ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் அதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் ஆஃப் த குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ வெளிமீனாகும் மைனஸ் த்ரீன்னு வருமா தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அண்ட் ப்ளஸ் டூ வெளியேறும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு வரும் இப்போ என்ன சரிங்கன்னா இந்த கொடுத்த இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுறதுனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீன்னு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீனா இது பிஃபோர் ஸ்டெப் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக இருக்குது இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அது பிஃபோர் ஸ்டெப் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூவாக இருக்குது இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ இருக்குன்னா இதுக்கு பிஃபோர் ஸ்டெப் என்ன வந்திருக்கும் தட் இஸ் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ரூட் ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீயாக இருந்திருக்குமா ஸோ இங்கே சொன்ன அதே சேம் ஸ்டெப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு பிஃபோர் ஸ்டெப்னு வந்துருக்கும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக இருக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூனா எக்ஸ் ப்ளஸ் டூவாக இருக்கும் அப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீனா அதுக்கு முன்னாடி தான் இருக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீயாக இருந்திருக்குமா நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு என்ன செய்றீங்கன்னா இதுக்கு காஞ்சுகிட் அப்ளை பண்ணுறீங்க இதில் காஞ்சுகிட் அப்ளை பண்ணுறப்ப இது எல்லாமே ரேஷியல் நம்பர் அப்போ ரேஷியல் நம்பர் ரொம்ப என்ன பண்ணுறது சைன் சேஞ்ச் பண்ணுறீங்க எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்க இந்த இதில் ரூட் டூ ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீன்னு என்ட்ரி பண்ணலாம் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ட்ரி பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி ஃபார்மட் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் டூ ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு வரும் இட் இஸ் அ ஃபார்மட் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரதான் இங்கே எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணியாச்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்தது ரெண்டுத்தையும் மறுபடியும் பண்ணுறப்போ ரூட் ஓவர் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ த ஹோல் பவர் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயருக்கு மேலே ரூட்டு கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீன்னு கிடச்சிக்குது ஸோ ஈக்குவல் டு ஜீரோ இது நம்ம ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண முடியுதுனா கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா இதில் என்ன கிடச்சிக்குது ரூட்டில் தான் ஆன்சர் கிடச்சிக்குது கேட்குற கொஸ்டின் அது இண்டிஜர் கோவிஷன் கேட்குறாங்க இண்டிஜர் கோவிஷன் நமக்கு ரூட் இல்லாமல் ஆன்சர் காட்டணும் அப்போ அகைன் என்ன சரிங்கன்னா இதுக்கு அகைன் நீங்கள் காஞ்சுகேட் அப்ளை பண்ணுறீங்க காஞ்சுகேட் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த டேர்ம் அகைன் கண்டினியூ பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ ஸோ இட் இஸ் ஏ ரேஷியல் நம்பர் இதுக்கு ரேஷியல் நம்பர் காஞ்சுகேட் அப்ளை பண்ணுறப்ப அதோட சைன் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல மைனஸ்னால் என்னாகும் இது ப்ளஸ்ன்னு வந்துடும் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீன்னு என்ட்ரி பண்ணலாம் ஈக்குவல் டு ஜீரோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் இது எக்ஸ் பவர் ஃபோர்னு வரும் அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரூட் டூ டிவைட் பை ரூட் த்ரீ த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும் ஸ்கொயர்ன்றது காமனாக இருக்குது அப்போ தே ஃபோர் ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ரிமைனிங் என்ன கிடைக்கும் தட் இஸ் ஒன்லி டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை ஒன்னு அர்த்தம் கிராஸ் மல்டிபிகேஷன் எல்சிஎம் எனிதிங் எதனா அப்ளை பண்ணுங்க ஸோ இதை கிராஸ் பண்ணுறப்ப என்னோட த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ டிவைட் பை என்ன கிடைக்கும் த்ரீன்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ இந்த த்ரீயை கிராஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் தட் இஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இட் இஸ் அண்ட் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பாலினோமியல் ஈக்குவேஷன் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதான் கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபார்ம் ஏ பாலினோமியல் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸோ இட் இஸ் அண்ட் ரிக்வயர்ட் பாலினோமியல் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்